நாம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிற மகா வல்லமை உள்ள தேவனுக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அவன் கிறிஸ்தவனாக அல்லது நார்மல் மனிதனாக அவன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று வேதாகமத்தை கொண்டு வசனங்களை கொண்டு இந்த நாளில் பார்க்கலாம் என்று பிரியப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்து ஒரு குழந்தையாக நாம் பிறக்கிறோம். 40 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 60 70 80 ஆண்டுகளோ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை கடினமாகவோ லெகுவாகவோ பணம் உள்ளவர்களோ ஏழையாகவோ அதீத நண்பர்களை கொண்டோ அல்லது தனிமையாகவோ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. வாழ்ந்துவிட்டு ஒவ்வொருவரை போலவும் மறுபடியும் நாம் மண்ணுக்கு திரும்புகிறோம். இது எல்லா நபருடைய வாழ்க்கையாக நாம் பார்த்து வருகிற நிகழ்வாக இருக்கிறது. எப்படி என்றாலும் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, இந்த மூன்றுமே இந்த உலகத்தை கொண்டது. இந்த பூமியில் நாம் இருக்கிற பொழுது இந்த மூன்றுமே நடக்கிறது. அது ஒரு டெம்பரரி வாழ்க்கையாக சிறிது காலமாக மட்டும் இருக்கிறது. மேபி சிறியவர்கள் அல்லது சின்ன பிள்ளையாக இருக்கிறவர்களுக்கு 40 ஆண்டு அல்லது 50 ஆண்டு இன்னும் நான் வாழ வேண்டுமே, எவ்வளவு பெரிதான காலம் என்று தோணலாம். ஆனால் வயதானவர்களிடத்தில் கேட்டீர்கள் என்றால் எப்படி என்னுடைய வாழ்க்கை போனது என்று தெரியவில்லை என்று கூறுவார்கள். ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் எப்பொழுது எனக்கு கல்யாணம் நடந்தது, திடீரென்று முடிந்துவிட்டது என்று பின்னாக நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்திருப்போம். எப்போ எனக்கு ஸ்கூல் முடிஞ்சது, எப்போ நான் காலேஜ் படித்து முடித்தேன், உடனே போன மாதிரி இருக்கும். இந்த வாழ்க்கை அதீத வருடங்கள் இருக்கும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்திருந்தாலும் உடனடியாக அது கடந்து செல்லுகிற ஒரு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? நண்பர்கள் கண்டிப்பாக தேவை, உறவினர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திற்கு அடுத்ததாக நீதிமொழிகள், அடுத்ததாக பிரசங்கி. பிரசங்கியுடைய புஸ்தகம் 12:13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. அதாவது காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. முதலாவது தேவனுடைய பயத்தை, அவருக்கு எதுவாக நாம் பயம் முதலில் வருகிறது, பின்பதாக அவர் கற்பனைகளை கைக்கொள். பயம், அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர் மேலும்
விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படுதல் என்றால், சர்ச் இந்த பக்கம் இருக்குது, நான் திரும்பி அந்த சைடு போகணும், ஏன்னா அவர் மேல் எனக்கு பயம். அந்த பயத்தை இங்கே கூறவில்லை. நமக்கு ஒரு முதலாளியோ அல்லது அப்பா இருந்தாங்கன்னா அப்பா சொல்கிறத அப்படியே கேட்போம், ஏன்னா அவர் மேலே இருக்கிற பயம். அதனால் அப்பாவை விட்டு ஓடி போகிற அந்த பயம் இல்லை. ஒருவேளை ஒரு சிக்னலில் இருக்கிறோன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கிறாங்கன்னா, ஒரு காவல் அதிகாரி அங்கே இருக்கிறாங்கன்னா, அந்த சிக்னலை தாண்டி போகிறதற்கு பயம். ஏன்னா அவர் பார்த்துட்டாருனா ஃபைன் போடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. இந்த பயத்தினால் அந்த கட்டளைகளை நாம் கை கொள்கிறோம். அந்த பயமே தவிர, அவர் இருக்கிறாருன்னு பயந்து தெரிச்சு ஆப்போசிட்டில் போகிற அந்த பயம் அல்ல. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 19:23. நீதிமொழிகள் 19:23. மூன்று விஷயம் பார்த்தோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுதல். இல்லை, போன வசனத்தில் நாம் பார்த்த மூன்று விஷயங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல், அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இது நம்மையில் உள்ள கட்டளையாக இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டளை. இதில் முதலாவது காரியத்தை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. உலகத்தை பார்ப்பது அல்ல, இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் மரணம் உள்ளது. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற இந்த சிறிய காலத்திற்கு பின்பதாக, நம்மளுடைய வாழ்க்கை மரணத்துக்கு இருக்கிறதா அல்லது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறதா? அதற்கு முதல் படி, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால், இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு கட்டளைகள், இதை செய், இதை செய்யாதே, இது நன்மை, இது தீமை என்று ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுவோம். கை கொள்ளும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். 2 தீமோத்தேயு 4:18 கூட நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புதிய ஏற்பாட்டில், 2 தீமோத்தேயு 4:18. நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மை எல்லா தீமையினின்றும் இரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. அப்படி நாம் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மளை எல்லா தீமையினின்றும் இரட்சிக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். முதலிலே நான் கூறின மாதிரி, உலகத்தை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகம், உலகத்தை பற்றியோ இங்கு கிடைக்கிற அந்தஸ்தை பற்றியோ கூறுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பதாக, உலகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு பின்பதாக, தேவனோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து, அந்த ஜீவனை குறித்து கிறிஸ்தவம் இருக்கிறதாக காண்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சரி, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சேரப்பட வேண்டும், என்ன வழி, எப்படி நான் செல்ல வேண்டும்? அவருடைய கட்டளைகளை கண்டிப்பாக கை கொள்ளும் பொழுது. அவருடைய கட்டளைகள் என்னவாக இருக்கிறது? நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்?
ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி, மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளுடைய புஸ்தகங்களை திருப்பலாம். பிரசங்கி 7:20. பிரசங்கி 7:20. அப்படியே ரோமர் 3:10-12 கூட வாசிக்கலாம். ரோமர் 3:10-12. இந்த 2 வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மனிதனும் பாவி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கை பாவமாக இருக்கிறது, கண்டிப்பாக பாவம் செய்வதற்கு அவனுடைய வாழ்க்கை தூண்டப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும், நாம் என்னென்ன காரியங்களை நம்மளுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது, எவ்வளவு நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம், தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா, தேவன் நாம் செய்கிற கிரியையினால் நம்மேல் பாசம் வைக்கிறவரா, அல்லது நாம் செய்கிற காரியத்தினால் அவருக்கு எரிச்சல் உண்டு பண்ணுகிறோமா. ஒவ்வொருவருக்கும் தெரிந்த, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்த ஒரு காரியம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று மறுபடியும் இங்கு வலியுறுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், தேவனை தேடாமல், நன்மைக்கு நம்மளுடைய மனம் இறங்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி என்றாலும் இருந்திருக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், தேவ பயம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ரோமர் 5:12 கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 5:12. நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்த ஒரு வசனம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் என்று மறுபடியும் நாம் வாசித்த இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்ற இந்த வசனத்தை நாம் கேட்டோம். நியாயப்பிரமாணம், அதை முடித்து நாம் புதிய ஏற்பாடில் இருக்கிறோம். புதிய ஏற்பாடில் நமக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுடைய செயல்களுக்காக, நாம் செய்த தவறுக்காக அவர் அடிக்கப்பட்டார். மரணத்துக்கு, அதாவது நரகத்திற்கு தள்ளிவிடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒளிந்து மரணமாக நாம் செல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 13:37-38 கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:37-38. தேவனால் அனுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
நமக்கு இலவசமாக நாம் ஏதாவது இதற்கு நாம் செய்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் இவ்வளவு வேலை செய்ததினால எனக்கு சம்பளம் கிடைத்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் பெறுவதற்கு என்ன நாம் செய்திருக்கிறோம்? நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளவு பெரிதான ஒரு ஈவு என்று நமக்கு தெரியவில்லை. இலவசமாக பெற்றதினால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதபடிக்கு நாம் இருக்கிறோம். எபேசியர் இரண்டாவது அதிகாரம் 8:9 கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் கிருபையினாலே பெற்றிருக்கிறோம், கிரியையினால் அல்ல, அதாவது நம்மளுடைய செயல்களினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் இதை நாம் பெற்றிருக்கிறோம். பாவிகளாக இருந்த நம்மை, புற ஜாதிகராக இருந்த நம்மை, இந்த உலகத்தில் மரித்தால் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று இருந்த பாவிகளாக நம்மை காப்பாற்றுவதற்கு, ஒரு வாய்ப்பு தருவதற்கு தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை கிருபையாக தந்திருக்கிறார். கண்டிப்பாக காசு கொடுத்து வாழ்க்கை முழுவதுமாக கஷ்டப்பட்டு அதை வாங்க முடியும் என்றால் அப்பொழுது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரிந்திருக்கும். இலவசமாக கிடைத்துவிட்டது, கிருபையினால் கிடைத்துவிட்டது. அதனால் அநேக நேரத்தில் நமக்கு அந்த எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் மறந்து போகிறவர்களாக தான் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். யோவான் 3:16 கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 3:16, ஒவ்வொருவருக்கும் தெரிந்த வசனம். நம்மேல் வைத்த அன்பு, எதற்காக நம்மேல் அவர் அன்பு காட்ட வேண்டும்? நாம் அப்படி என்ன செய்துவிட்டோம்? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு நேராக நாம் திருப்பாமல் இருக்கும் பொழுதும், அவருக்கு எதிராக அவர் பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் பொழுதும், தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தந்துள்ளார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவரே கொடுத்தார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4 கலாத்தியர் 1:4 நாம் வாசித்ததான இந்த வசனங்களில் நம்முடைய கிருபைகளினால், கிரியைகளினால் அல்ல, கிருபைகளினால் நமக்கு இயேசு கிறிஸ்து தரப்பட்டிருக்கிறார். இந்த சுதந்திரம் இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். எல்லாருக்காகவும், எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டிருக்கிறார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ரிக்குயர்மெண்ட், ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் அதுக்கு வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21 1 பேதுரு 3:21
யோவான் 3:5 நாம் வாசிக்கலாம். யோவான் 3:5. நாம் ஜலத்தினால் ஆவியினாலும் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். எப்படி இது சாத்தியம்? நான் சாக வேண்டுமா? மறுபடியும் நான் எப்படி பிறக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு செயல், ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து மரித்தது போல, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டபோது போல, நாமும் தண்ணீரில் மூழ்கி அவர் நமக்கு செய்த செயலுக்கு ஒப்பாக ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். யோவான் 14:6 யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு வழி தேவனிடத்தில் செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். அவர் சாயலை நாமும் இணைவதற்கு ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேவனிடத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் செல்லுகிறோம். தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறதற்கு அவர் மேல் கொண்ட பயம் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரோமர் 10:13 கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 10:13 தேவனை, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆகுவதற்கு ஞானஸ்நானம் முக்கியமாக இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுதல், நாம் வாசித்த வசனத்தின்படி, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் பெற்ற பின்பதாக அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ நான் ஞானஸ்நானம் மட்டும் பெற்றுவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை அங்கேயே நிற்பது அல்ல. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறின பின்பதாக அவரை தொழுது கொள்ளுக வேண்டும். எடுத்துவிட்டு நாம் வீட்டில் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 8:37 கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:37 அநேக நபர்களுக்கு, நான் அறிந்த அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு பேசிக் பிரின்சிபல், என்ன ஒரு குழப்பம் என்றால், பிதாதான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பிதா என்ற ஒரு குழப்பம் அவர்களில் காணப்படுகிறது. ஆனால் நாம் இங்கே ஞானஸ்நானத்திற்கு பிரதானமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:37 அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அதாவது ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை என்று கேட்டபொழுது, முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். என்ன விசுவாசிக்க வேண்டும்? ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்னுடைய விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும் என்று அடுத்த பகுதியில் பார்க்கிறோம். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்றால், அல்லது தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்றால், எதற்கு இந்த விசுவாசம் தேவைப்படும்? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் என்று நம்பிக்கை
நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு நாம் தகுதிப்படுகிறோம். சில வசனங்களை நாம் வாசித்து இரண்டு நபர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 3:16-17 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 3:16-17. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, நாம் அறிந்த அநேகம் தரம் வாசித்த ஒரு பகுதி. இந்த வசனத்தில் மூன்று நபர்களை நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று, முதலாவது நாம் இயேசு தனி நபராக பார்க்கிறோம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி. இரண்டாவது நபரை பார்க்கிறோம். முதலால் இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார், பின்பதாக தேவ ஆவி புறாவை போல் இறங்குகிறது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். முதலில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை இறங்குகிறார். தேவ ஆவி புறாவை போல் இறங்குகிறது. இரண்டு. மூன்றாவது, ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். சத்தம் என்ன கூறுகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன். இங்கேயும் இவர்னு இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார்கள். என்னுடைய என்று தேவன், அவருடைய சத்தம். தேவன் கூறுகிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறார். இப்படி கிளியராக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நபர், தேவன் ஒரு நபர், பரிசுத்த ஆவி இன்னொருவர் என்று தெளிவாக இருக்கும் பொழுது எதற்கு இந்த குழப்பம்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அடிப்படையான விசுவாசம் ஞானஸ்நானத்திற்கு தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையான விசுவாசத்தில் குழப்பம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் 10:30 வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 10:30 வசனம். இந்த வசனத்தை யோசித்து அநேகர் குழம்புவதை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் இந்த வசனத்தை காட்டியும் இப்படிதானே வசனம் கூறுகிறது, அப்போ எதற்கு மூன்று நபர்கள் அல்லது இரண்டு நபர்கள் என்று கூறுகிறீர்கள் என்று அநேகர் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டுவார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். யோவான் 10:30 வசனம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். கிளியராக ஒன்றாக இருக்கிறோம் என்று இந்த வசனம் கூறுகிறது. ஆனால் நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம், இந்த வசனத்தை நாம் வாசித்து யோசிக்கலாம். யோவான் 17:21-22. யோவான் 17:21-22. இங்கு இயேசு கிறிஸ்து நாமும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வசனத்தின்படியாக கூறுகிறார். எப்படி நாம் அநேகராக இருக்கிறோம்? இந்த சபையிலே நாம் ஒரு 50 பேர் இருக்கலாம். எப்படி நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது, நம்முடைய வீடுகள் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் எப்படி ஒரு நபராக, ஒரே ஆளாக இருக்க முடியும்?
ஏனால் இங்கே வந்து எண்ணிக்கையை கூறவில்லை. ஒன்றாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக ஒரே நோக்கத்தை, ஒரே எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். எண்ணிக்கையை அல்ல, ஒரே எண்ணம், நம்முடைய எண்ணம் ஒரே எண்ணமாக இருக்க வேண்டும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் புரியும் பொழுது இந்த வசனம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த வசனத்தை வாசித்த பின்பதாக கண்டிப்பாக சிறிதளவாவது உங்களுடைய எண்ணங்கள் மாறும் என்று நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தனி நபர், தேவனுடைய குமாரன் அவர், அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார், எண்ணத்தில் ஒன்றாக இருக்கிறார். அவர் என்னை ரட்சிக்கிறதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிறார். இதை உணர்ந்த பின்பதாக நான் ஞான ஸ்நானம் பெறுகிறேன். நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் கண்டிப்பாக நமக்கு நினைப்பூட்டும் என்று நம்புகிறேன். நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் சங்கீதத்திற்கு அடுத்ததான புஸ்தகம். நீதிமொழிகள் 3:5-6. ஏன் இந்த குழப்பம் ஒவ்வொரு நபருக்கும், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு குழப்பம்? அடிப்படை விசுவாசம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அதை குழம்பி இருக்கிறவர்களுக்கு ஏன் என்று நாம் பார்த்தோம் என்றால், மனம் கடினமாக இருக்கும். வசனம் என்ன கூறுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதபடிக்கு என்னுடைய வழிகள், நான் புத்திசாலி, எனக்கு எல்லாம் தெரியும், ஆல்ரெடி என்னுடைய இதயம் முழுவதுமாக இருக்கிறது, எனக்கு சொல்லித்தருவதற்கு இவர்கள் யார் என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனதில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு மாற்றம் வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆனால் நம்மளுடைய வழிகள் எல்லாம் யாரை நினைத்து கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். ரோமர் 12:2 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். அடைச்சு போட்டு எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு சொல்லித்தருவதற்கு யாரும் இல்லை, நான் தான் பெரிய ஞானி என்று நம்மளுடைய புத்தியை கொண்டு இருந்தோமானால் வாழ்க்கை கடினமாக இருக்கும். நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படுவாது. எப்பொழுதுமே நம்மளுடைய வழிகளை, நம்மளுடைய எண்ணங்களை கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கேயாவது மாட்டுவோம். வசனத்தை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் பொழுது வசனம் இப்படி கூறுகிறது, அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், என்னுடைய நோக்கங்கள் அல்ல, என்னுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய படிப்போ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ,
இங்கு பெரிதல்ல. தேவனுடைய வசனம் நமக்கு கையில் இருக்கிறது. தேவனுடைய வசனம் இன்னதாக கூறுகிறது. அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 4:18. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனத்தை நான் பகுத்து படிக்கிறேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரம் என்றால் இருள், நம்மளுடைய புத்தி இருளாக இருக்கிறது. எவ்வளவு படித்த ஞானியும் அவனுடைய புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது. தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும், நான் படித்தது போதும். அப்படி என்றால் நம்மளுடைய புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது என்று இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கிறோம். அறியாமையினாலே தேவனை விட்டு அவருடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய மனம் உலகத்தை நோக்கி, உலக ஞானத்தை நோக்கி அந்தகாரப்பட்டு இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக ஒருவரும் யோசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் வந்துவிட்டேன், ஞான ஸ்நானமும் பெற்றுவிட்டேன், என்னுடைய விசுவாசம் பலமாக இருக்கிறது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, தேவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வருகிறேன், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேன், இப்படி எல்லாம் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பணத்தோடு அந்தஸ்தோடு இருக்குமா? கஷ்டங்கள் யாருக்குமே இல்லாமல் இருக்குமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:3 வசனம். யாக்கோபு, எபிரேயருக்கு அடுத்ததான புஸ்தகம், யாக்கோபு 1:3 வசனம். நம்முடைய வாழ்க்கை பரீட்சையாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். யாருமே கஷ்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழவில்லை. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தேவனை மறந்துவிட்டு போகிறவர்களாக நாம் அல்ல. இது வந்து ஒரு நெடுதூர ஓட்டமாக இருக்கிறது, ஒரு மாரத்தானாக இருக்கிறது. முதல் பரீட்சையை பார்த்து விடுவதல்ல, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படும் பொழுது தேவன் நமக்கு பரலோகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி நான் சோதனைகள் உண்டு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை நாம் ஜெயித்து வருகிறவர்கள் தேவனை பலமாக கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் பிலிப்பியர் 4:13 வசனத்தை. எனக்கு கஷ்டம் வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது, உடனடியாக நான் தேவனை மறந்து விடுகிற பிள்ளையாகவோ, ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடனே ஈஸியான வழியை, அதாவது இப்போ உதாரணத்திற்கு எனக்கு காசு பிரச்சனை இருக்கிறது என்றால், ஒரு வழி நான் காசை திருடிவிட்டு எளிதில் இந்த பிரச்சனையை நான் முடிவு செய்யலாம். இன்னொரு வழி, நியாயமாக நான் வேலை செய்து இந்த காசை சம்பாதித்து அந்த கடனையோ அந்த கஷ்டத்தையோ நான் தீர்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் எது சரியான வழி, தேவனுக்கு பிரியமான வழி எது என்று.
நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு சோதனைகளையும் எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை சோதனைகளாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு சோதனையும் நாம் ஜெயித்து தேவனை இன்னும் அண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நாம் இருக்கும் பொழுது, தேவனை பற்றி கொண்டிருக்கும் பொழுது, தேவ பயத்தோடு அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்கிறவர்களாக இருக்கும் பொழுது, கண்டிப்பாக தேவன் நமக்கு உலகத்தில் அல்ல பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். இங்கும் நமக்கு தேவையானவைகளை தேவன் பலமாக நமக்கு தருவார். வருகிற ஒவ்வொரு சோதனைகளும், இந்த உலகத்தில் இருக்கிற நாம் சிறு காலங்களில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு பலத்தை ஒவ்வொரு நாளும் தருகிறது. நாம் ஓடுகிற இந்த ஓட்டம் 40 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகளோ நாம் தேவனை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய நியாய தீர்ப்பு தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, தேவனை நோக்கி இருக்கிறதா, அல்லது முதல் கஷ்டத்தில் முதல் சோதனையில் நாம் தேவனை விட்டு பிரிகர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவை போல கொள்ளும் யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல கொள்ளும் யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை விட்டு கொண்டேன், சம்பூரணமாக என்னை குந்தனகித்தேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமின்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் என்னை சாதித்தார். பூரண அழகுள்ளவரே பூவிழந்தன் பார்க்கையதில், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை